நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன்னா அதுக்கு வந்து சுந்தர விநாயகரோட ஒரு பரிபூர்ண ஒரு அனுகிரகம் தான். ஆனாலும் அவர் அப்படியே நேரம் சொல்ல மாட்டார். அதுக்கு மூல காரணம் வந்து மணிப்பாக்கம் சுவாமிநாதன் சார் தான். இன்னொரு நண்பர் வந்து திருநெல்வேலி சங்கரன். கான லயா அப்படிதான் எனக்கு கொடுத்துருக்கேன். கானத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் தான் லயம் வருது. இந்த கானத்திலேயே லயம் இருக்கு. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தவர் வந்து வி ஸ்ரீனிவாசராவ் தான். அவர் வந்து அவரோட பை சன் சூர்யாட்டு யங் ப்ராமிசிங் ஆர்டிஸ்ட் மாண்டலியம் பெரிய வித்வானாக வரணும். சுந்தர விநாயகரோட ஆசீர்வாதத்தோட அனுகிரகத்தோட பெரிய வித்வானாக வரணும்ட்டு பிரார்த்திக்கிறேன். சங்கரை பற்றி தெரியாதவங்க கிடையாது. எங்கள் ஸ்கூல் ஏஎஸ் கிருஷ்ணன் வந்து சங்கீத பரம்பரை. அவரை நான் இப்போ முந்தானத்துக்கு தான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் கலந்துக்கணும்ட்டு ரொம்ப சந்தோஷம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல புத்தசாமி தீட்சிதர் கீர்த்தனை. இது மும்மூர்த்திகள் சபாங்கிறதுனால எல்லா கீர்த்தனையும் வாசிப்பார். நாட்டராகம் ஆதிதாகம் thank you.
கத்தகிட்ட வந்து உங்களுக்கு வந்து விநாயகர் கௌத்துவம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல விருதுங்கம் கத்துக்கிற போது முதல் பாடம் தட்டி தொண்ணம் சொல்லித்தர மாட்டார். இதெல்லாம் எங்க அப்பா சொன்னதுதான். அவர் கத்துக்கிற போது விநாயகர் கௌத்துவம் அப்படின்ட்டு ஒரு பாடம், கும்பகோணம் அழகனந்தியா பிள்ளைக்கு ஒரு பெரிய மகாவித்வான் இருந்தார். பாட்டுக்கு வாசிட்டாருன்னா அப்படியே மிருதங்கத்திலேயே பாட்டு கேட்கும் அப்படி சொல்லுவார். இந்த மிருதங்கம் லெஃப்ட் சைடில் வாசிக்கிற போது புறா உறவுற மாதிரி கேட்கும், இந்த தூக்கிலாம் அப்படி ஒரு அனுகிரகம் அவருக்கு. அவருக்கு வந்து நந்தி மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல கண்ணும் ஒரு கண்ணு தான் அவருக்கு, ஒரு கண் தெரியாது. இந்த மிருதங்கத்தில் வளர்ந்ததைக்கு நிறைய கண் இருக்கு பாருங்க, 16 கண்ணு, 32 கண்ணு, 64 கண்ணு வச்சுலாம் மிருதம் அடிக்கிறார். இது பேர் கண்ணு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணும் சேரணும், அவங்களுக்கு சேர்ந்தாதான் அவங்க சுதியோட பரிமளிக்கும். அவருக்கு என்ன ஒரு அனுகிரகம்னா, ஏதோ ஒரு பையன் வாசிக்கிற மிருதங்கத்தை கொடுத்து ஒரு சாப்பு போடணும்னா கரெக்டாக அப்படியே சுதி சேரணும். அவ்வளோ மகா வித்வான் அவர். அவர்கிட்ட எங்கள் அப்பா வந்து சிஷியனாக சேர்ந்தார். அப்போ வந்து உனக்கு விநாயகர் கௌத்துவம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜதி சொல்லுவார், வாசி காமிப்பார், வாசிக்கணும். உங்களுக்கு தானா என்னன்னு தெரியாது, தீ தெரியாது, ஸ்டோம் தெரியாது, சாப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மிருதங்கத்தை கொடுத்து நான் வாசிக்கிறேன், வாசி அப்படிம்பார். என்னத்தை வாசிக்க முடியும், முதல் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி நிறைய அவஸ்தப்பட்டுட்டு 6 மாதம் ஆச்சு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பைக் கேட்டு 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 அங்கே குருகுல வாசம் பண்ணிட்டு 6 மாதம் கழிச்சு தான் அந்த ஜதியை வந்து தானம் போட்டு சொல்லி வாசித்தாராம். அதுக்கப்புறம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் எங்கள் அப்பா சொன்னார், என்னையே இப்போ 6 மாதம் அவர் வந்து அதை கழிச்சு இந்த பாடத்தை அப்படி நடத்திருக்கார் அப்படின்னு யோசிக்கிற போது, இந்த பையன் வந்து சிஷியனா நம்மளுக்கு தங்குவானா மாட்டானா, அவனுக்கு இந்த பொருள் இருக்கா, இதை டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா அந்த கௌத்துவத்துக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் உண்டு. உங்களுக்கு இப்போ வேதம் சொல்கிறோம், ருத்ரம் சொல்கிறோம், எவ்வளோ பலன் இருக்கு. அது மாதிரி இந்த விநாயகர் கௌத்துவத்தை வந்து ஆரம்பித்தாலே அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது என்னங்கிறத சொல்லி வாசித்து காமிச்சுட்டு அதில் இவா வந்து மெலடி பொண்ணு வந்து ஒரு அபிப்பிராயம் பண்ண போகிறார். அதில் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் தனியாக இருக்கணும் வாசிக்கோம். இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இது கண்ட ஜாதி திருப்பிடுதாரம். அதில் இந்த விநாயகர் கௌத்துவம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு கௌத்தம் இருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து நடத்துகிற போது இந்த கௌத்தம் வந்து அப்புறம்தான் சொல்லித்தரோம். ஏன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டாக இருக்கு. கௌத்துவத்தை கற்றுக்கோன்னு சொன்னால் அப்புறம் பாரதியை விட்டுருவோம் பையன். அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக ஆர்லேந்து அப்படின்னா அதுக்குள்ள தான் நடத்த வச்சுருக்கு. அப்புறம் அந்த மேக்ஸ் கிளாஸ் வந்துடுறது. அது உதேசம் பண்ணி இப்போ நாங்கள் தகித்தோம்னு தான் நடத்துகிறோம். ஓரளவு வந்த அப்புறம் கௌத்தம்னா என்னங்கிற சொல்லிக்கொடுக்குறோம். அதை இப்போ நான் வாசித்து காமிக்கிறேன், சொல்லிக்கலாம். தோம் தோம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட தத்த தீம் தம் தோம் திவி தக்கோ தாம் 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 தாம். இதை சொல்லிட்டு வாசிங்க, வாசிங்க டைம் பார். தோம் தோம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட தத்த தீம் தம் தோம் திவி தக்கோ தாம் Thank you.
Jason Denver, 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 Jason Denver,
Jason,
Thank you.
எல்லாம் பொறுமையா கேட்டல் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கானம் சீனிவாசராவ் அறிவிப்பார். Thank you.
Thank you.
Thank you.
கீர்த்தனை நிறைவேற்றணும், அதில் ஒரு சின்ன தனியாக இருக்கணும், அவ்வளோதான். கானம் தான் முக்கியம், அப்புறம் தான் லயம். Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.